வாசல நுழையணும்னு ஆசைப்படுகிறோமே, அந்த சொர்க்கத்தில் நுழையும் போது படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த திருமுகத்தை பார்க்கிற பாக்கியம் நமக்கு வேண்டும் என்றால் இணை வைப்பிலிருந்து நம்ம மீண்டு வரணும். இன்னஹு மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லா, யார் மரண தருவாயில் இருக்கும் போது ஏகத்துவத்தை தெளிவாக ஏற்றுக்கொண்டு கடைசி வாசகம் லா இலாஹ இல்லல்லாவாக இருந்தால் தஹவல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைவான்னு அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட கொள்கைக்கு நீங்க வந்துருங்க என்று இணை வைப்பாளர்களை ஏகத்துவத்தின்பால் அழைக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யணும். அதே மாதிரி இன்னொரு நிபந்தனை என்ன, ஒன்னு இணை வைப்பு கூடாது. இப்போ இன்னொரு நிபந்தனை என்னன்னு கேட்டா, அவர்கள் நற்காரியங்கள் புரிய வேண்டும். அல்லாஹ் நாளைக்கு என்ன சந்திக்க வரும்போது வீசுநகை வருங்கையே வரக்கூடாது, பல நற்காரியங்களோடு வா என்று அல்லாஹ் கூப்பிடுறான். அப்ப நற்காரியங்களோடு வர வேண்டும்ங்கிற ஒரு நிபந்தனை. இப்ப நம்மள்கிட்ட இந்த ரெண்டு நிபந்தனையில எது விழுந்திருக்குது, இணை கற்பிப்பாளர்கள்ட்ட இபாதத்து கரெக்டா இருக்குது, அமல்கள் கரெக்டா இருக்குது, அதுல கரெக்டா இருக்காங்க, அடிப்படையில கோளாறாயிட்டாங்க. ஆனா நம்மள்கிட்ட எது கரெக்டா இருக்குது, ஏகத்துவம் கரெக்டா இருக்குது. அப்ப சைத்தா என்ன பாக்குறான், இவன் கரெக்டா இருக்கிறானே, என்ன சொன்னாலும் தரையாக போக மாட்டேங்கிறானே, என்னதான் பிரச்சனை பண்ணாலும் வீட்டை விட்டு வெளியே வரானே தவிர தாயத்து கட்ட மாட்டாங்களே, அந்த நம்பிக்கையில தடம் பொருள மாட்டேங்கிறானே, சரி இவனை இப்படி வழி கெடுப்பதில் நமக்கு புண்ணியம் இல்ல அப்படின்னு சைத்தா எதுல வைக்கிறான், இவர்களை சோம்பேறியாக்கனா காலி பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறான். அமல்களை கோட்டையுடைய செய்தம்னு சொன்னா இவன் அதோட ஓட்டையா போயிடுவான்னு பாக்குறான் சைத்தான். நம்மள்ட்ட எது குறைவா இருக்குது, இந்த முதல் நிபந்தனை குறைவா இருக்குது. ஃபல் யாமல் அமலன் சாலிகான் எல்லாம் சொல்றானே, அவர்கள் நற்காரியங்கள் புரியட்டுங்கிறானே, அந்த அமல்கள் குறைவா இருக்குது. சைதா அப்படி கலப்புறான், ஒவ்வொரு நாள்லயும் உட்கார்ந்துக்கிட்டு ஆளை தொலை விடக்கூடாது, தர்மம் செய்ய விடக்கூடாது, நற்காரியத்துல முண்டி போக விட்டுறக்கூடாது, பாவம் செய்ய வைக்கணுங்கிறத கரெக்டா இருக்கிறான். எந்த அளவுக்கு காலில் எந்திரிப்பான், கடுமையான டயர்டா இருக்கும், எத்தனை நேரம் கழிச்சு தூங்கி இருக்கிற, உடனே எந்திரிக்கணும் அவசியமா, இப்ப தூ தூ அப்படிமா, எந்திரிச்சு பார்த்தா மணி 11:00 என்னடா இது, மணி 11:00 ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவான். சரி சரி பரவாயில்ல, நாளையிலிருந்து சுப தொழுதுக்கிறான், வா முகர் போய் தொழுவோம் அப்படின்மா. நேரம் 12:00 கடையை திறப்பான்ல, கடையை திறந்தானா ஒரே பரபரப்பா இருக்கும். 12:00 பாங்கு சொல்லுவாங்க, லுகர் தொழலாமே நினைப்பான், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, இப்போதான் பாங்கு சொல்லியிருக்கிறாங்க, 1:30 போய் தொழுதா போதும் அப்படிமா. திடீர்னு வியாபாரம் கூடிரும், 1:30 ஆயிரும், ஏன் கவலைப்படுற ஜமாத்து முடிஞ்சதுக்கு, வீட்டுக்கு போய் ஹாயா லுகர் தொழுதுட்டு சாப்பிடுவோமே அப்படின்னு கிளப்பான். சரி லுகர் தொழுது சாப்பிடுவோம், இவன் 11:00 சாப்பிட்டு வந்திருக்கிறான், எப்போ பசிக்கும், 4:00 தான் பசிக்கும், 3:55 தான் கடையை அடைச்சிக்கிட்டு போவான். வீட்டுக்கு போனவங்க உண்ட மயக்க தொண்டனுக்கு, அதனால முதல்ல சாப்பிடு, சாப்பிட்டுட்டு கூட தொழுகலாம் தப்பு இல்லை, ஏன்னா பசி இருக்கும்போது தொழக்கூடாது இல்லையா, அதையும் கிளப்பி விட்டுருப்பான் செய்தான். சரி சாப்பிட்டு தொழுவோம், சாப்பிட்டோன்னு என்ன பண்ணுவான், அப்படியே மயக்கம் வரும், தூங்கி எந்திரிப்பா, லுகரசு சேர்த்து தொழுவோம், அப்படி தூங்கிட்டான்னு வைங்க 5:30 எந்திரிப்பான், பஜ்ரு போச்சு, லுகரு போச்சு, அசரும் போச்சு, சரி மகரிபா தொழுவோமேன்ட்டு போவான். அந்த நேரம் பார்த்தா கடையில் ரொம்ப பீக்கவர்ஸா இருக்கும், சைதான கலப்பான், இங்கே பாரு மாச கடைசியா இருக்கிற கடைக்கு வாடகை கொடுக்கல, பார்த்துக்கு கரண்ட் பில்லு கூட காசு இருக்காது, ஒழுங்கா வேலை வைப்பாரு, இப்படி நிற்பான், கடைசியில் இப்படியும் இழுத்துக்கிட்டு இருக்கும், 8:00 போயிடும், மகரி போச்சே, ஏன் கவலைப்படுற, வீட்டுக்கு போய் ஃபஜ்ருலேருந்து இஷா வரைக்கும் ஒரே அடி அடிச்சிருவோம் அப்படிம்பான். என்ன ஆயிரும், 11:00 கடை அடைச்சிட்டு வீட்டுக்கு போவான், கடுமையான டயர்டா இருக்கும், டயர்டா இருக்கா படுத்துங்கப்பா, 5:00 தொழுகை என்ன, 4:00 முஸ்லீம் ஆயிடுவோம் அப்படிமா, சரி 4:00 முஸ்லீம் ஆயிடுவோம், விட்டுருவான் ஒரு நாள் ரெண்டு நாளா வாழ்நாள் முழுக்க இதே கதை தான். ஏன் அப்பப்ப சைத்தா வந்து அடிப்பான், நீ தான் இணை வைக்கல, நீ தான் சிறுக்கு வைக்கல, டைரக்டா சொர்க்கம்தான் இப்படின்னு கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பான், பத்தாவதுக்கு எல்லா அமல்களும் பாலா போயிடும். அதே மாதிரி தான தர்மம் செய்யறதா அப்படியே பின்னாடி அடிச்சுக்கிட்டே இருப்பான். அல்லாவுடைய பாதையில் அள்ளி வழங்க ஒரு இறை இல்லத்துக்காக நெருக்கடியில் இருக்கான்னு சொன்னீங்க, 1000 எடுப்பான், உடனே பக்கத்தில் சைத்தான கிளப்பான், பெருநா காசு கொடுத்துட்டா சொந்த கழட்டில், யார்கிட்ட பெருநா காசு கொடுத்தியா, இல்லையே, இல்லை உள்ளவை உள்ளவை, 500 எடுப்பான், 500 எடுக்கிறியே நாளைக்கு டூர் போக வேண்டாம் உள்ளே வச்சுருவான், 100 எடுப்பான், 100 கிடைக்காது, 100 இல்லாட்டி பரவாயில்ல, பக்கத்தில் உடனே 10 போட்டான், 20 போட போதும், 20 போட்டு அப்பாடா வேலை முடிஞ்சு போச்சு போயிடுவான். அப்போ என்ன பண்ணுவான் சைத்தான், 1000 கொடுக்க வந்தவனை அப்படியே அடிச்சு அப்படியே 20 கொடுக்க வச்சிட்டோம், இப்படி கலப்பான். அப்போ அமல்கள் விஷயத்துல நம்மளை அப்படியே நோகடிச்சு செய்ய விடாம தடுக்கிறதுல சைத்தான் ரொம்ப இன்பம் காண்றான். ஆனா இணை வைக்கக்கூடியவர்கள்ட்ட அதுல கவலையப்பட மாட்டான், ஏன் இணை வச்சுக்கிட்டு இருக்கிறார்கள், இவன் இணை வைக்க மாட்டேங்கிறான்,
இவன் அமல்கள் விஷயத்துல நான் பாழாக்கணும்னு சொல்லி சைத்தான் கிளப்பிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த மாதிரி நம்ம அறகுறையா இருந்தோம்னு சொன்னா எந்த அளவுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா ரமலான எட்டி பார்ப்பாங்க, ரமலான் ஒன்னாவது ரோம்ல வருவாங்க, தா பெற தெரிஞ்சிச்சா இரவு தொழுகை எப்ப அப்படிம்பாங்க, பெற தெரிஞ்சிருச்சு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா பெருநாள் தொழுகையோட காணாம போயிருவாங்க. லுகர்ல போய் பாருங்களா பள்ளியில, 3 மணிக்கு பள்ளியில வந்து பாங்க சொன்னாங்களா இன்னைக்கு லுகருக்கு, கேட்கற அளவுக்கு இருக்கும், அவ்வளவு பிஸி ஆயிடுவாங்க. சில பேர் போய் பெருநாளுக்கு வர மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரமலான்ல பள்ளி பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. என்ன காரணம், ஜவுளி கடை, செருப்பு கடை, மளிகை கடை, ஒரே பிஸி, என்னங்க ஒரே தள்ளுபடி தான். இதுல ரமலான் தொழுகையில தள்ளுபடி, நோன்புக்கு தள்ளுபடி, எல்லாத்துக்கும் சிறப்பு தள்ளுபடி போய் உட்கார்ந்துருப்பாரு. எப்ப வருவாரு, பெருநாள் தொழுகையில காலையில பார்க்கலாம் அவரை. டேய் மைக்கெடு கேமரா வாங்க வை, ஆண்களை எப்படி வா, பெண்களை அப்படி போ, எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், யார் இவர் புதுசா ஒரு ஆள் வந்திருக்காரு, எந்த பொறுப்புமே நம்ம இவர் கொடுக்கலையே, என்னடா புதுசா வேலை பார்க்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, தொழுகு முடிச்சோன்னு எஸ் ஆயிடுவாரு. அதோட போனாரு வைங்க, அப்புறம் வருவார் எப்படி, அந்த ஒரு குர்பானிக்கு ஒரு சேர் எவ்வளவு 1500 அப்படின்னு வருவார், கண்டுபிடிச்சிடலாம். ஓ ஹஜ்ஜி பின்னால் வரப்போகுது, கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருப்பாங்க. சில பேர் எந்த அளவுக்கு தெரியுமா, இன்னையும் தூரமா காலங்காலத்துல கேட்பாங்க, தௌஹீத் ஜமாத் எத்தனை மணிக்கு தொழுக, தமுக்கத்துல 7:30 சரி, அந்த ஜமாத் எத்தனைக்கு, 8:30, இந்த ஜமாத் எத்தனை, 9, இந்த 11 மணிக்கு, அதான் நம்ம கரெக்ட். நம்ம வியாபாரத்துக்கும் வெட்டிக்கும், நம்ம எந்திரிக்கிறதுக்கும், நம்ம குடும்பத்தை திரட்டிட்டு போறதுக்கும் அதுதான் கரெக்ட். இந்த லட்சணத்துல தன் வாழ்க்கைக்கு மார்க்க எந்த அளவுக்கு வளைக்க முடியும் என்று தேடுவார்கள். அப்ப அந்த அளவுக்கு இவர்களை எங்க கொண்டு போயிருக்கா சைத்தான், அமல்களை விட்டு அப்பாற்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த லட்சணத்துல இருந்தா மறுமையில சந்திக்க முடியுமா, முடியாது. அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஏகத்துவ கொள்கை இருந்தா மட்டும் பத்தாது, அமல்கள் இருக்கணும். நற்காரியங்களோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது ஏராளமான நல்ல அமல்களை செய்தவர்களாக இறைவனை சந்திக்க வேண்டும். அதிலும் குறிப்பா எந்த அளவுக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருத்தனும் தன்னுடைய வாழ்க்கையில நற்காரியங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு செய்தியை ரொம்ப அழகா சொல்றாங்க. ஒரு சபையில சஹாபாக்களை வைத்து கேட்கிறாங்க, இன்றைய தினம் உங்களை நோன்பு வச்சது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த நேரம் என்னன்னா ரோம்பு காலம் இல்லை, மத்த காலம் அது, உங்களை நோன்பு வச்சது யாருன்னு கேட்கிறாங்க. உடனே அதுல அபுபக்கர் சித்திக் கலையிலான ஒரு இருந்துச்சு, அல்லாஹ்வின் தூதரே நான் நோன்பு வச்சேன் அப்படிங்கிறாங்க. சரி, இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்தது யார் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அபுபக்கர் அல்லாஹ்வின் தூதரே நான் தான் அப்படிங்கிறாங்க. மூணாவது கேட்கிறாங்க, உங்களை இன்னைக்கு பசித்தவருக்கு உணவளித்தது யாருன்னு கேட்கிறாங்க. அதற்கும் அவ்வக்கர்ல செய்யறாங்க, நான் தான் அப்படிங்கிறாங்க. நாலாவது கேட்கிறாங்க, உங்கள நோயாளியை நலம் விசாரித்தது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கும் அபுபக்கர் அணியிலானவர்கள் அல்லாஹ்வின் தூதரை நான் தான் அப்படிங்கிறாங்க. சொன்னாங்கல்ல, இதை கேட்டுட்டு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யாருக்கு இந்த 4 காரியங்கள் ஒரு சேர அமைந்து விடுகிறதோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழை வைத்து விடுவான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது, வாழ்நாள்ல என்னைக்காவது இந்த 4 அடைஞ்சிட்டா வேலை முடிஞ்சு போச்சு இப்படி அர்த்தம், என்றைக்கு அது அடைய வாய்ப்பு இல்லை, பெரும்பாலும் முடியாது. எப்ப ஒருத்தர் வளமையாக இந்த நற்காரியங்களை செய்கிறார்களோ என்னைக்காவது நாள் கிளிக் ஆயிரும், என்னைக்காவது நாள் செய்யலாம் முடியுமா. ஒருத்தர் எந்திரிக்கிறாரு, டேய் இன்னைக்கு ஏதாவது மௌத்தா போயிருக்கணும் பாரு, யார் மௌத்தால, சரி இன்னைக்கு நோம்பு வேண்டாம் விடு, இப்படியா வைக்க முடியும், இன்னைக்கு ஒருத்தர் மௌத்தா போயிட்டா மௌத்தா போயிட்டாரா, இன்னைக்கு நான் நோன்பு வச்சுட்டேன். நம்ம சொந்தக்காரில் யாராவது ஜிஹெச்ல அப்பல்லோல படுத்துருக்காங்களா, இல்லை, அப்ப இன்னைக்கு நோயாளி நல்லா விசாரிக்க வாய்ப்பு இல்லை, அதனால இன்னைக்கு நோன்பு வேண்டாம், ஜனாசாவை பின்தொடர வேண்டாம், இப்படி விடுறது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நோன்பு வச்சுட்டோம், ஜனாசாவை பின்தொடர்ந்துட்டோம், நோயாளி நல்லா விசாரிச்சிட்டோம், ஒரு ஆளுக்கு உணவு கொடுக்க முடியலையே, சரி எல்லாத்தையும் விட்டுத்தரு நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்படியா பாக்குறது. வளமையா செய்யணும், வளமையா செய்தால் என்னைக்காவது ஒன்னால் அது கிடைக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு டான் டான் பதில் கொடுத்தாங்களே, அந்த ஒரு நாள்ல கிளிக் ஆனது இல்ல, வளமையா செஞ்சது. எந்த அளவுக்குனா இன்னொரு ஹதீஸ்ல நமக்கு தெளிவாக கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, யார் தொழுகையில் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறார்களோ, பரிபூர்ணம்னா நோன்பு இல்ல சக்காத்தி இல்ல நினைச்சிடக்கூடாது. ஒருத்தன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி வந்திருக்காங்கன்னா 1 95 1 98 1 99 1 100 வாங்கியிருப்பான்ல, அந்த பரிபூர்ணம் எல்லாத்திலும் 17 18 10 9 8 1 100 அதல்ல, ஹை கிரேட்ல இருப்பான், 100 வாங்கியிருப்பான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தொழுகையில மற்றதெல்லாம் விட தொழுகையில பரிபூர்ணம் ஆயிட்டார்களோ அவர்கள் சலாத்துங்கிற சொர்க்கத்தின் வாசல் அழைக்கப்படுவார்கள்.
சொர்க்கத்தின் வாசல்ன உடனே நம்ம என்ன கூடாது, இப்படி போனாலும் ஒரே திடல், அப்படி வந்தாலும் ஒரே திடல், இந்த கணக்கில் வாசல் நினைச்சிடக்கூடாது. சொர்க்கத்தின் வாசல் அது ஒரு தனி உலகம், நோன்பின் வாசல் இது ஒரு தனி உலகம், ஜக்காத்துடைய வாசல் அது ஒரு தனி உலகம். அப்படி யார் நோன்புடைய காரியத்தில் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்காங்களோ அவங்க ரையானுடைய வாசல் அழைக்கப்படுவாங்க என்று சொன்னார்கள். யார் சதக்கா அள்ளி வழங்கினாங்களோ அவங்க தர்மத்துடைய வாசல் அழைக்கப்படுவாங்க. நாங்க அபுபக்கர் அலி இல்லாதவர்கள் எந்திரிச்சு கேட்கிறாங்க, அல்லாவின் தூதரே, யாராவது ஒருவர் எல்லா வாசல் இருந்து அழைக்கப்படுவார்களா? கேள்வி பாருங்க எவ்வளவு ஆர்வமா கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஆமாம், சில பேர் எல்லா வாசல் இருந்து அழைக்கப்படுவார்கள். அர்ஜு அன் தக்குன மின்ஹும், நீயும் அப்படித்தான் அழைக்கப்படுவாய் என்று நான் நினைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வகையில அபுபக்கர் சித்தீக் அலியல்லானவர்கள் நிறைய அமல்கள், ஏராளமான அமல்கள் வாழ்க்கை வழிமுறையாக அமைத்துக் கொண்டார்கள். அது மாதிரி நாம் அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் நாம் மறுமையில் படைத்த ரப்புல் ஆலமீனை சந்திக்க முடியும். அப்படி சந்திக்கும் போது என்னமோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அங்க பாரு நல்லா செய்யறானா, அவனை ஓடிப்போங்க, அப்படி அல்ல. அல்லாவை சந்திக்கிறது எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஆளும் சந்திப்பார். அந்த ஆள் சந்திக்கும் போது அல்லாவும் கேட்பான், சொர்க்கவாசியில உங்களுக்கு சொர்க்கத்துல போதுமானதா இருந்துச்சா, ஏதாவது தேவைப்படுதா என்று ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பார்த்து பேசுகிற மாதிரியான சந்திப்பு. அந்த சந்திப்பை பெற வேண்டும் என்றால் இணை இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் இருந்தா மட்டும் போதாது, நற்காரியங்களோடு வர வேண்டும். இந்த நற்காரியங்களோடு வர வேண்டும்ங்கிற இந்த தத்துவத்தை நம்ம உணர்ந்து ஒரு பயான நம்ம திருந்த முடியாது. ஒரு பயான நம்ம உடனே நம்முடைய வாழ்க்கையை மாத்த இயலாது. நம்ம வாழ்க்கையை மாத்தணும்னா நம்ம நற்காரியங்கள் நிறைய செய்து ட்ரைனிங் எடுத்திருக்கணும். நோன்பு வச்சு ட்ரைனிங் எடுத்திருக்கணும், தொழுது ட்ரைனிங் எடுத்திருக்கணும், பல நற்காரியங்கள் செய்து ட்ரைனிங் எடுத்திருக்கணும், தீய காரியத்திலிருந்து ஒதுங்கி ட்ரைனிங் எடுத்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி பட்டறையாகத்தான் இந்த ரமலான் நம்ம கழிச்சிருக்கிறோம். இந்த 29 நாள்ல மற்ற நாட்களை விட 5 வேளை தொழுகையில் எவ்வளவு அக்கறையா இருந்தோம், ஜமாத்தோடு தொழணுங்கிறது எப்படி ஆர்வமா இருந்தோம், அந்த தொழுகையை பூர்த்தி பண்றது எவ்வளவு பேணுதலா இருந்தோம், தொழுகை விட்டுவிடக் கூடாது என்ற கவனத்துல எப்படி இருந்தோம், அந்த நோன்பு விஷயத்துல எவ்வளவு அக்கறையா இருந்தோம், அந்த தான தர்மங்கள் எப்படி அள்ளி வழங்குற வல்லல் தன்மையோட இருந்தோம், அந்த ரமலான்ல சுண்ணத்தான வணக்க வழிபாட்டில் எப்படி ஈடுபட்டு இருந்தோம், அந்த ரமலானுடைய காலத்துல பகல்ல ஏமாத்தக்கூடாது, பொய் பேசக்கூடாது, பித்தாட்டம் பண்ணக்கூடாது, மோசடி பண்ணக்கூடாதுன்னு எவ்வளவு ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருந்தோம். இது மாதிரியான பயிற்சி களத்தை சந்தித்து விட்ட காரணத்தினால் இந்த பயிற்சி களம் ஆயுள் வரைக்கும் தொடரட்டும். ஆயுள் வரைக்கும் இல்லாட்டி பரவாயில்லை, அடுத்த ரமலான் வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போமா, அது வரைக்காவது தொடரணும். தொடர்ந்துச்சுன்னா அடுத்த ரமலான் வச்சு இன்னும் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில நல்ல அமல்கள் நிறைய செய்து இறைவனுடைய மன்னிப்பை பெற்று இறைவனுடைய திருப்தியை அடைந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெறும்போது நமக்கு ஏற்படும் பாருங்க அந்த மகிழ்ச்சி தான் நோன்பாளி சந்திக்கக்கூடிய இரண்டாவது மகிழ்ச்சி. அந்த இரண்டாவது மகிழ்ச்சியையும் சந்திக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிருவானாக என்று சொல்லி நம்முடைய அனைத்து இபாதத்துகளும் அனைத்து நற்காரியங்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மறுமையில் மகத்தான சுவன பூஞ்சோலைக்கு நாம் அனைவரும் சொந்தக்காரர்கள் ஆகுவோமாக. வாஹ்ருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.